ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் வந்து எப்படி வந்து ஒரு 3D அசெட்ஸ், அதாவது ஒரு கார் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக ஃபோட்டோஷாப் ஒர்க்கில் வந்து நிறைய பேருக்கு வைப்பாங்க, ஆனால் எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல வராது. அப்படின்னா நம்ம வந்து 3DS மேக்ஸில் கொண்டு போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் செக் பண்ணி கொண்டு வந்து வைக்கும்போது ரொம்ப எக்ஸாக்டாக அந்த ஷேடோவெல்லாம் வந்து ரியலாக வந்து கொண்டு வரலாம். என்விரான்மெண்ட்டோட இந்த இமேஜை வந்து நம்ம தூக்கிட்டு போய் அந்த மாதிரி மாடல் பண்ணலாம். ஈஸியான மெத்தட் தான், வாங்க பார்க்கலாம். 3DS மேக்ஸ் பிளஸ் வீரே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோஷாப் பிளஸ் ப்ரீமியர் ப்ரோவோட ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் வந்து 50% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோ கண்டென்ட் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக தான் இருக்கும். இதில் மொத்தம் 30 வீடியோஸ் 30 ஹவர்ஸ் இருக்கும். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டு இன்னொரு வீடியோ வந்து கோர்வையாக தான் இருக்கும். இதில் என்னென்ன கண்டென்ட் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டிஸ்பிளேலேயே நான் வந்து கண்டென்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த லிமிட்டட் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டென்ட் பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இமேஜோட சைஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துருங்க. இமேஜில் இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 6000x4000 மாதிரி இருக்கு. இப்போ நம்மளோட இமேஜை டிராக் பண்ணி கொண்டு வந்து 3DS மேக்ஸில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணனவே விபோர்ட் பேக்ரவுண்ட் வந்து கேட்கும். என்விரான்மெண்ட் மேப் வந்து தேவையில்லை, அதனால அதை மட்டும் டிக் எடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இம்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சைஸை வந்து கரெக்டாக இங்கே செட் பண்ணுங்க. ரெண்டர் செட்டப் F10 கிரிப் ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் வந்து ரெண்டரர் வந்து நான் வந்து வீரே தான் யூஸ் பண்ண போறேன், அதனால வீரே 6 வந்து செட் பண்ணிக்கிறேன். காமன்ல கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல 6000 வித் 4000 ஹைட் 1.5 ரேசியோல இருக்கு, ரேசியோ வந்து லாக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பிளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா சேஃப் ஏரியா. இதுதான் வந்து நம்மளோட பிக்சரோட எக்ஸாக்ட் சைஸ். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த கிரிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கிரிட் லைனை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அசெட்ஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கியூப் வந்து இந்த இடத்துல போடலாம். இந்த கியூபோட சைஸ் என்ன, 5x5 அப்படிங்கிற மாதிரி நான் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து இமேஜை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும் ரோட்டில் அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் F3 வைங்க. நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மார்க்கிங் லைன் வந்து தேவைப்படும். மார்க்கிங் லைனுங்கிறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெர்டிக்கல் லைனு ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட இந்த லைனை வச்சு தான் வந்து ஒரு டிசைனிங்கை வந்து எக்ஸாக்டாக பண்ண முடியும். இப்போ இதை நான் ஜூம் பண்ணும்போது எனக்கு என்ன ஜூம் ஆகுதுன்னு பாருங்கள், கிரிட்ல இருந்தால் ஜூம் ஆகுது, பிக்சர் வந்து ஜூம் ஆகலை. அப்படின்னா பிக்சரை ஜூம் பண்ணால் தான் கரெக்டாக அந்த வேனிஷிங் பாயிண்ட் வந்து அதனால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படின்னா பிக்சர் ஜூம் ஆகிறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டூ பேன் ஜூம் மோடு அந்த இதுக்கு போயிருங்க. இப்போ நான் ஜூம் பண்ணும்போது பிக்சரே வந்து ஜூம் ஆகும். இதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் போயிருங்க. யூட்டிலிட்டிஸில் பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பிக் ஆங்கர் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த கியூபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செட் ஆயிருச்சுங்களா, இது வந்து ஆங்கர் பாயிண்ட்டுக்காக கொடுக்குறது. ஏன் ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மெயினாக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ரெட் கலர் வந்து -X +X, ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா -+ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். இதுக்கப்புறம் சோ வேனிசிங் பாயிண்ட், வேனிசிங் பாயிண்ட் எப்பயுமே வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்கள் செட் பண்ணணும், கேமரா மோடில் நீங்கள் பண்ணக்கூடாது. சோ வேனிசிங் லைன் கொடுத்தனவே கிட்டத்தட்ட பாருங்க நிறையா லைன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒய் டைரக்ஷன் தானே, ஒய்ங்கிறது க்ரீன் தானே, க்ரீன் எந்த வாக்கில் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து ஆங்கரை வந்து லாக் பண்ணோம். இப்போ வந்து ஜூம் பண்ணிட்டு இதை இங்கே வந்து ஒரு மார்க்கிங்காக இந்த இடத்துலையும் அதே இதை ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதுனால நான் பிக்சரில் இந்த இடத்துல கொடுத்தா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருச்சுங்களா. ரெண்டாவது இந்த பாயிண்ட்டு கொடுக்கணும் ப்ரோ ஸ்ட்ரெயிட் லைனு. ஆனால் வந்து பிக்சரில் பாருங்கள் இங்கேருந்து இது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வருது, அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே அதாவது ஜூம் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த லைனு இந்த லைனு எக்ஸாக்டாக எனக்கு வந்து கிராசிங்லேயே வரனால இப்போ பார்த்துக்கோங்க, இந்த லைன் இங்கே வந்துருச்சுங்களா. அதே மாதிரி இந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு. இப்போ என்ன என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக மேலே தைக்கலாம். இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் லைட்டாக மேலே வைங்க. இந்த லைனை எடுத்து நான் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இதே பாயிண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குதோ அது மட்டும் பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு பாக்ஸ் போட்டாச்சுங்களா. இப்போது இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து நான் ஒரு இந்த ஒயிட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்னோடய ஒயிட் லைன் கிடச்சிருச்சுங்களா. ஹைட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு இந்த கம்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே கரெக்டாக இதை வந்து இந்த பாயிண்ட் கிட்ட வச்சிடலாம். கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் செட் ஆகிடுச்சுங்களா. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு இது இருக்கும். இந்த கம்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டு இல்லாட்டி இந்த இடத்துல வச்சிடலாம். இங்கே ஒரு பாயிண்ட்டு இதுவே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னது பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள். இப்போ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இல்லை இந்த கம்பத்தில் கொண்டு போய் விடணுனாலும் கூட அது கரெக்டாக நம்ம செட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸ்ட்ரெயிட் லைன் எங்கே இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து ஆங்கர் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, ஒயர் ஃப்ரேம் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இது வந்து 5 அடின்னு நீங்கள் சொன்னீங்களா, ஆனால் இது வந்து 5 அடிக்கு கரெக்டாக வச்சுருக்குமான்னு கேட்டிங்கன்னா 5 அடிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படின்னா ஒரு கேரக்டரே இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை இந்த இடத்துல வச்சு பாருங்கள், வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஆனால் 5 அடிக்கு வந்து இவ்வளோ ஹைட்டு மேலே ஏறாது, அதனால் கரெக்டாக இப்போ ஒரு கார் ஒரு மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் நான் கத்திக்கிறேன். காஸ்மோஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு காரில் இந்த டைப் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பான கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்கோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒரு கேரக்டரோட ஹைட்டு வேணுமில்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படிங்கிற ஒரு இது போயிடுறேன். ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாக்டாக இந்த ஒரு கேரக்டரை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போது டவுன்லோடில் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேரக்டரை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்மளோட கிரிட் பாயிண்டில் போட்டுடலாம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஃபீட் அளவுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை வந்து நம்ம கிரிட் பாயிண்ட் கட்ட இல்லாட்டி நம்ம பாக்ஸ் கட்ட கொண்டு போய்க்கலாம். ஒரு கேரக்டரோட ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்களா, அப்படின்னா நம்ம வந்து சைஸ் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்காது. இப்போ ரொம்ப லாங் டைப்பில் போகும்போது அந்த இடத்துல பாருங்கள் கேரக்டரோட சைஸ் வந்து அப்படியே சின்னதாகிட்டு வருதெல்லாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது இதில் பார்த்திங்களா இந்த ஹெச்டிஆர் இமேஜ் வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு ஸ்கை தெரியவே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹெச்டிஆர் இமேஜோட ப்ராசஸிங் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து வேல்யூ கம்மி பண்ணுங்கள், 0.2 0.2. இப்போ கம்மி பண்ணனவே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஸ்கையோட ஆப்ஷன் வந்து நல்லா தெரியுது. அப்படின்னா இன்னுமே கம்மி பண்ணலாம், 0.05 0.05. ரொம்பவுமே மைல்டாக இருக்குது பாருங்கள். இதான் வந்து நேச்சுரலாக இருக்கிற அந்த ஆப்ஷனு. இப்போ எனக்கு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் ப்ரோ, என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு இந்த லைட்டோட இது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டூம் லைட்டில் ஆப்ஷனில் போனீங்கன்னா இன்விசிபிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை எடுத்துவிட்டிங்கன்னா போதும், ஸ்கை எல்லாம் தெரியாது, ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இன்னும் கொஞ்சமே எனக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓவரால் மல்டிப்ளிகேஷனாக 0.06 0.06 அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. சேடுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பின்னாடி சைடு விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க நல்லா, பிக்சர் வந்து என்ன கிளைமேட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். மார்னிங் டோனா ஈவினிங் டோனா அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கெல்வின் வேல்யூ லைட்டாக சேஞ்ச் பண்ணும்போது காரோட கலர் டோனும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து தேவையில்லை, கிரவுண்டோட ஷேடோ மட்டும் இருந்தால் போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், வீரே ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து மேட் ஆப்ஜெக்ட், மேட் ரிஃப்ளெக்ஷன் வேணும், ஷேடோ வேணும், அஃபெக்ட் ஆல்பா சேனல் வேணும், அவ்வளோதான். கொடுத்தனவே பாருங்களா இந்த இடத்துல நம்மளுக்கு பிளைன் வந்து தெரியாது, பிளைனோட ஷேடோ மட்டும் நல்லா ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும். ஃபைனலாக இன்னும் கொஞ்சமே வந்து பிரைட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படின்னா லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட இன்டென்சிட்டி மல்டிபிள் வேல்யூ வந்து ஒரு 1.2 அப்படின்னு கொடுத்துடலாம். லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்ம இந்த இடத்துலையே பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆட் லேயர் எக்ஸ்போசர் அப்படின்னு கொடுங்க. எக்ஸ்போசரில் எக்ஸ்போசரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் வரும். சப்போஸ் வர்ற பிரைட்னஸில் ப்ளீச் அதிகமாக அடிக்குது அப்படின்னா ஹைலைட் பண்ணால் லைட்டாக ரொம்ப கம்மி பண்ணாதீங்க, கலர் டோன் போயிடும், லைட்டாக கம்மி பண்ணுங்கள். எனக்கு இனி கொஞ்சம் டெப்த்தான கலர் வேணும்னா கான்ட்ராஸ்ட்டை எடுத்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் ஆட் ஆகும், கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஜீரோ பண்ணிடுங்க, ஃபோட்டோஷாப்பில் போய் கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் ஃபிலிமிக் டோன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபிலிமிக் டோன் மேப் கொடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரியாலிட்டியாக வந்து கிடைக்கும். இதுலேயும் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படிங்கிறத செஸ் பண்ணிக்கலாம். காமா வேல்யூ அட்ஜஸ்ட், டோனோட ஸ்ட்ரென்த்து, 2 எலிமெண்ட்டில் வீரேடி நாய்ஸர், குளோபல் இலுமினேஷன், இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வீரே ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் வந்து அந்த கிளாஸோடதுக்கு, ஷேடோ வந்து ரொம்ப டார்க் ஆச்சுன்னா லைட் பண்ணுறதுக்கு ஷேடோ கண்ட்ரோல், ஃபைனலாக ஸ்பெக்லார் ஆட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. இவ்வளோ 2 எலிமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். வீரே டீனைசரில் மட்டும் மைல்டு வந்து ஆட் பண்ணிடலாம். சேவ் கொடுத்துட்டு ஃபைனல் ரெண்டர் கொடுத்துருங்க. ஒரிஜினல் என்ன சைஸோ அதே சைஸுக்கு வந்து ரெண்டர் கொடுங்க, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். போஸ்ட் ப்ரொடக்ஷனை பற்றின வீடியோ வந்து ஐ லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். எப்படி வந்து இந்த ஆப்ஷனை வச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்றிருக்கும், ரொம்பவுமே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வர்றதுக்கு. 3ds Max+ வீரே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோஷாப் ப்ளஸ் ப்ரீமியர் ப்ரோவோட ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் வந்து 50% ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோ கண்டென்ட் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வந்து நான் கொடுத்துட்டுருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக தான் இருக்கும். இதில் மொத்தம் 30 வீடியோஸ் 30 ஹவர்ஸ் இருக்கும். எல்லா வீடியோவுமே ஒரு வீடியோ டு ஒரு வீடியோ வந்து கோர்வையாக தான் இருக்கும். இதில் என்னென்ன கண்டென்ட் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டிஸ்பிளேலேயே நான் வந்து கண்டென்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த லிமிட்டட் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டென்ட்டை பை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.